திருமண நாளில் கணவருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுப்பதற்காக கடல் அலையில் இறங்கி தங்க மோதிரம் மாட்ட நினைத்த மனைவி ராட்சத அலையில் சிக்கி உயிரிழந்த பரிதாபமான சம்பவம் சென்னையில் நடந்திருக்கிறது. திருமண நாள் கொண்டாட்டம் சோகத்தில் முடிந்தது. எப்படி? வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் விக்னேஷ். இவருக்கு வேலூர் சிஎம்சியில் செவிலியராக பணிபுரியும் 27 வயதான வேணி சைலாவுடன் 2018 பிப்ரவரி 7 திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதி வெள்ளிக்கிழமை தங்களது 2வது திருமண நாளை கொண்டாடுவதற்காக கைக்குழந்தையுடன் சென்னை வந்தனர். வியாழக்கிழமை இரவு சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பாலவாக்கம் கடற்கரைக்கு அவரது நண்பர் குடும்பத்துடன் சென்றுள்ளனர். பாலவாக்கம் கடற்கரையில் நண்பர் குடும்பத்துடன் சேர்ந்து விளையாடி மகிழ்ந்து கொண்டாடியுள்ளனர். அப்போது அங்கு ரோந்து வந்த போலீசார், இது ஆபத்தான பகுதி, இரவு நேரங்களில் இருக்கக்கூடாது, புறப்பட்டு செல்லுங்கள் என எச்சரித்துவிட்டு சென்றுள்ளனர். அதை பொருட்படுத்தாது அவர்கள் அங்கு விளையாடி கொண்டிருந்துள்ளனர். திருமண நாளுக்காக தனது கணவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க மனைவி வேணி சைலா முன்னதாகவே திட்டமிட்டுள்ளார். இதற்காக தங்க மோதிரம் ஒன்றை வாங்கி வைத்திருந்தார். அதை வியாழக்கிழமை நள்ளிரவு சரியாக 12 கொடுப்பதற்கு முடிவு செய்துள்ளார். அதன்படி நள்ளிரவு 12 கடலுக்குள் நின்று கணவருக்கு மோதிரத்தை கொடுப்பதற்காக வேணி கடலுக்குள் சென்றுள்ளார். கணவரும் உடன் சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக எழுந்த ராட்சத அலையில் இருவரும் இழுத்து செல்லப்பட்டுள்ளனர். இதில் கணவர் கரை சேர மனைவி வேணி கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டார். வேணியை மீட்க கணவர் விக்னேஷ் மற்றும் நண்பர்கள் முயன்றனர், ஆனால் முடியவில்லை. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து நீலாங்கரை காவல் ஆய்வாளர் சரவணன் தலைமையிலான போலீசார் மீனவர்களை வைத்து கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்ட பெண்ணை தேடினர். வேணி சைலாவின் உடல் நள்ளிரவு 1:45 கொட்டிவாக்கம் கடற்கரையில் கரை ஒதுங்கியது. உடலை மீட்ட நீலாங்கரை போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருமண நாளை கொண்டாட வேலூரிலிருந்து சென்னை வந்த பெண் கடல் அலையில் சிக்கி உயிரிழந்ததும் அவரை இழந்து கைக்குழந்தையுடன் கணவர் கதறி துடிப்பதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.